श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युदपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये स्वामी நம்பிள்ளை வைபவத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த சுவாமியினுடைய காலத்திலே பராசர பட்டருடைய சந்ததியிலே தோன்றி மகாவித்வானாக இருந்த நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டரும் கந்தாடைத் தொழப்பர் போலவே நம்பிள்ளை இடத்திலே பொறாமை கொண்டிருந்தார் அவர் ஒரு நாள் ராஜசபைக்கு சென்றிருந்த வேளையிலே அந்த ராஜா மகாவிவேகியாயும் தன்னிடம் வருகிற பண்டிதர்களையெல்லாம் ஸ்ரீராமாயணாதி கிரந்தங்களில் கேள்வி கேட்பனுமாயிருந்தபடியால் இந்த பட்டரையும் ஸ்ரீராமாயணத்திலே ஒரு கேள்வி கேட்டான் அதாவது ஸ்ரீராமபிரான் நாராயணத்துவ பிரயுக்தமான பரத்வத்தை மறைத்து கொண்டு ஐஞ்யனைப் போலவே சாதாரண அசக்தனை போலவும் அவதரித்திருக்கையில் மயாத்வம் சமுனுஜாதோ கச்சலோகான் அனுத்தமான் என்று ஜடாயுவுக்கு முக்தி அளித்தது எப்படி பொருந்தும் என்றான் இந்த கேள்விக்கு திருப்திகரிமா திருப்திகரமான விடை அளிக்க பட்டருக்கு புரியாமையாலே ஆலோசிக்க வேண்டியதாயிற்று அப்போது அவ்விடத்திலே அந்த ராஜன் வேறு ஒரு காரியமாக இருக்க இவருடைய பாக்ய வசத்தாலே அங்கே சுவாமி இடத்தே காலக்ஷேபம் இருந்த ஒரு சுவாமி எழுந்தருள அவர் பட்டர் அவரை நோக்கி இவ்வரசன் கேட்ட கேள்விக்கு நம்பிள்ளை எப்படி நிர்வகிப்பது என்று கேட்டார் அவர் சத்தியேன லோகான் ஜெயதி என்கிற ஸ்லோகத்தை கொண்டு நிர்வகிப்பர் என்று சொல்ல அதை இவர் தமது மனதில் நன்றாக வாங்கி கொண்டு பிறகு ராஜாவிடம் சத்தியத்தாலே ராமன் அனைத்து லோகங்களையும் ஜெயித்தான் என்று உபன்யசித்தார் அரசனும் மிக மிக புகுந்து விசேஷ சத்காரங்கள் செய்தான் அந்த சத்காரங்களை பிரமாணிக்கரான இவர் நம்பிள்ளை திருவடிகளிலே கொண்டு சமர்ப்பித்து தேவரியருடைய ஸ்ரீசூக்திகளில் சிந்திப்போன ஒரு சொல்லுக்கு பெற்ற சத்காரம் இது இனியடியை அங்கீகரித்தருளி வாழ்விக்க வேண்டும் என்று வேறட்ட மரம் போலே விழுந்து பிரார்த்தித்து அவரையும் சேர்த்து கொண்டு விவித்தார் ஒருநாள் சுவாமி நம்பிள்ளை தமது கோஷ்டியிலே இருந்தவர்களுக்கு காலட்சேபம் செய்தும் அளவிலே பாகவதாபசாரம் குறித்த பிரஸ்தாவம் வர அதற்கு சுவாமி நம்பிள்ளை பாகவதசாரங்களை விவரிக்கிறார் பாகவதாபச்சாரங்கள் பன்னிரண்டு வகைப்படும் அவயாவன ஜன்ம நிரூபணம் ஷரீர நிரூபணம் பாக நிரூபணம் ஆசிரம நிரூபணம் அவயவ நிரூபணம் ஆலசிய நிரூபணம் வாச்ச நிரூபணம் பந்து நிரூபணம் பிரகாச நிரூபணம் பிரகார நிரூபணம் வர்த்தன நிரூபணம் தோஷ நிரூபணம் என்பனவாம் இவை ஒன்றுக்கு ஒன்று மகா குரூரமாய் மோட்சத்திற்கே விரோதியாய் அது இவையில வாசா நிரூபணம் குறித்து சுவாமி நம்பிள்ளை தொடர்ந்து சாதிக்கிறார் வாசா நிரூபணமாவது கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் முதலிய நூற்றெட்டு எட்டு திவ்யதேசங்களிலிருந்து எழுந்தருளின சுவாமிகளை எவ்விதம் ஆதரிப்பீர்களோ அவ்விதமாகவே திவ்யதேசமின்றி ஓர் குக்கிராமத்தினின்றும் எழுந்தருளிய பாகவதோத்தமர்களையும் அவர்கள் எழுந்தருளியுள்ள ஸ்தலமே திவ்யதேசம் என்று நினையாமல் குக்கிராமவாசிகள் என்று அற்பமாய் நினைப்பதுவே இதற்கு திருஷ்டாந்தம் இமேலே ஒரு திருஷ்டாந்தத்தை வழங்குகிறார் ஒரு காலத்திலே ஒரு மிலேச்ச சீமையிலே மகாபாகவதராகிய ஒரு அம்மையார் எழுந்தருளியிருந்து அவ்வழியே செல்லும் பாகவதர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் நன்கு ஆதரித்து அவர்களுடைய முகோ முகோல்லாசத்திற்காக பிரார்த்தித்து வந்தாள் இப்படி இருக்கும் காலத்திலே ஒரு நிமித்தமாக பெரிய திருவடி நாயனார் ஆகிய கருடாழ்வான் அந்த மார்க்கமாக செல்லுகையிலே இந்த அம்மையாரது பெருமையை கேட்டு அவர் திருவடிகளை சேவித்துப் போக ஆவல் கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர் ரூபம் எடுத்து அந்த அம்மாவுடைய திருமாளிகைக் கிழந்தருளினார் அந்த அம்மையாரும் எதிர்கொண்டு பெருநிதியைக் கண்ட ஏழையைப் போலும் மிக்க பசியுள்ளான் அமிர்தத்தைக் கண்டார் போலேயும் அதி சந்தோஷத்துடனே பெரிய திருவடி நாயனார் திருவடிகளை சேவித்து ஸ்ரீபாதத்தை விளக்கி ஸ்ரீபாதீர்த்தம் பிரசாதப்பட்டு ஸ்ரீபாதத்தை தழுவத்தால் உற்றி திருமாளிகைக்குள்ளே எழுந்தழுவித்து சோடச உபசாரங்களும் திருவாராதனமும் செய்து நயினாருக்கு இஷ்டமான வஸ்துக்களை அமுது பண்ணி சகலவித கைங்கரியங்களாலே மன திருப்தி செய்தார் அன்றிரவு பெரிய திருவடி நயினார் திருக்கன் வளரும்போது அம்மையார் செய்த உபயா உபசாரம் அனைத்தும் நினைத்து கொண்டு சந்துஷ்டராய் ஆச்சரிய சித்தத்துடனே இத்தன்மையாயிர இத்தன்மையாராகிய பாகவதோத்தம அம்மையாரை இந்த மிலேச தேசத்தில் இருத்தல் நலமென்றெண்ணி நலமன்று என்றெண்ணி பிராப்பிய தேசமாகிய நம்பெருமாள் சன்னதிக்கு எழுந்தொழுவித்துக் கொண்டு போவோம் என்று நினைத்த ஆத்திரத்திலே அந்த பெரிய திருடி கருடாழ்வானுடைய இருகள் உதிர்ந்து முடமாகவே அவர் அசையாமல் அங்கேயே திகைத்து நின்றார் பொழுது விடிந்தபோது அம்மையார் நைனாரை சேவிக்க வந்து பார்த்து மிகவும் பயப்பட்டு சுவாமி தேவர் திருமேனிக்கு இத்தகைய துர்லபம் வருவானேன் என்ன அதற்கு கருடாழ்வாரும் அம்மையாரை நோக்கி அடியன் தாங்கள் இந்த மிரேச்ச பூமியில் இருப்பது தகுதியல்ல என்றும் தங்களை எம்பெருமான் சன்னதிக்கு எழுந்துள்ள போக வேண்டும் என்றும் நினைத்தேன் இதுவே அடியனுக்கு பேரபசாரமாக முடிந்தது என்று தெண்டன் சமர்ப்பிக்க அம்மையாரும் சுவாமி அடியன் இங்கு வசிப்பதே நலமாகத் தோன்றுகிறது ஏனெனில் அகஸ்மாத்தாய் தேசத்துக்கு எழுந்துவிடும் பாகவதோத்தமர்களை உபசரிக்கும் பாக்கியம் அடியனுக்கு இங்கே கிடைப்பதனால் ஆதலால் தேவரீர் அடியாள் மீது கிருபை கூர்ந்து நினைத்த நினைப்பை மாற்றிவிடும் என்று சேவிக்க நைனாரும் அம்மையாருக்கு திண்டு நிட்டு அடியனை சமிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் உடனே நைனாருக்கு எப்போதும் போல இரவுகள் உண்டாகவே கருடாழ்வாரும் மீண்டு போயினார் இதனால் பாகவத வாசா நிரூபண தோஷம் இத்தன்மையது என்று அறிய வேண்டும் தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி நம்பிள்ளை விஷயமான வைபவங்களை அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ